வணக்கம். இன்னைக்கு பைனாப்பிள் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மஞ்சள் பிள்ளை சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல் இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின ஜிஞ்சர், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மசி வச்ச பொட்டேட்டோஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரக சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதை ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நம்ம மாவுக்குமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பாதி உப்பு, அதுக்கு பாதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப திக்கும் இல்லாமல் தின்னும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை இந்த பைனாப்பிள், நம்ம வெட்டி வச்ச பைனாப்பிள் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். ஒரு கப்பு பாசிப்பயிறு 2 hours நல்லா வந்து ஊற விட்டுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு வாட்டர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சாச்சு, இப்போ இதை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு, நம்ம ஸ்டஃபிங்லேயும் உப்பு ஆட் பண்ணுவோம், அதனால் இதுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஸோ எடுத்தோடனே டப்புன்னு விழாமல் லைட்டாக விழுற மாதிரி இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பைனாப்பிளும் பொட்டேட்டோவும் வச்சோன்னே நம்ம பாசிப்பயிறு ஊற வச்சு
2 hours நான் ஊற வச்சு கொஞ்சமாக சால்ட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம பைனாப்பிளும் நம்ம ஸ்டஃபிங்கும் விட்டுறணும். ஸோ லைட்டாக மேலே இது மேலே நீங்கள் மாவு போட்டு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்தோன்னா நீட்டாக வந்துடும். இது அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இது இன்னொரு டைப். நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பைனாப்பிளை நடுவில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். இதுவும் வடைய மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்பவே ஜூஸியான ஸ்பைசியான செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.